இனிமையான காலை வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 8ஆம் வகுப்பு இயல் 6 செய்யுட்பகுதியில் இயேசு காவியம் பார்க்க இருக்கிறோம். மாணவர்களே, சென்ற பாட வேளையில் இயேசு காவியம் முன்கதை சுருக்கம் பார்த்தோம். 12 சீடர்களுக்கும் அவர் வழங்கிய அறிவுரை, அவரை அறிவுரை வழங்கி அனுப்புகிறாங்க நாடெங்கும் மக்களை சந்திப்பதற்கு. அதில் நம்ம 3 பாடல்களை பார்த்தோம் அல்லவா, இப்போது 4வது பாடல் பார்க்கலாம். என்ன சொல்லி அனுப்பி வச்சாங்க? முதல் பாடலில் பக்கத்தில் நிற்க வச்சு இன்ன வழியில் பேயை விரட்டணும், இன்ன வழியில் நோய் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் பெற்றுக்கொண்ட செல்வம் லாபமின்றி மற்றவர்களுக்கு நான் கொடுத்ததை எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வழங்குங்க அப்படின்ற 2வது பாடல்லையும், காசு பணம் தங்க நகை பெட்டி எதுவும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் சேவை செய்து அதில் வருகின்ற ஊதியத்தில் உணவு உண்ணுங்கள்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம 4வது பாடல் பார்க்கலாம். எவ்விடத்தில் உங்கள் மொழி ஏற்கவில்லையோ அதனை அவ்விடத்தில் விட்டுவிடுங்கள். நீங்கள் செல்லிடத்தில் ஒட்டி வந்த சின்னஞ்சிறு தூசுகளும் தேவையில்லை, தட்டிவிடுங்கள். அதாவது எவ்விடத்தில் உங்கள் மொழி ஏற்கவில்லையோ அதனை அவ்விடத்தில் விட்டுவிடுங்கள். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லுகின்ற கருத்தை எந்த இடத்துல வாழ்கிற மக்கள் ஏற்கலையோ அங்கே இருக்காதீங்க, அங்கே அந்த கருத்தை மேலும் மேலும் வலியுறுத்தி சொல்லாதீங்க, விட்டுடுங்க, அங்கேருந்து வெளியில் வந்துடுங்க. நீங்கள் செல்லிடத்தில், நீங்கள் செல்லுகின்ற இடத்தில் ஒட்டிக்கிட்டு வருகிற சின்ன சிறு அழுக்கு கூட தேவையில்லை, உங்களுக்கு தட்டி விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிதளவு அதாவது ஏதாவது பொண்ணும் பொருளும் கிடைத்தாலும் அதுதான் தூசுன்னு சொல்கிறாங்க. அந்த தூசு உங்களுக்கு தேவையில்லை, தட்டி விட்டு வந்துடுங்க அப்படின்னு. அறியாமை பேய் அதாவது ஏற்கவில்லையோ, எவ்விடத்தில் உங்கள் மொழி ஏற்கவில்லையோ அதனை அவ்விடத்தில் விட்டு விடுங்கள். நீங்கள் செல்லிடத்தில் ஒட்டி வந்த சின்னஞ்சிறு தூசுகளும் தேவையில்லை, தட்டி விடுங்கள். நீங்கள் விளக்க பாடலினுடைய பொருள் பாருங்கள். செல்லும், நீங்கள் சொல்லும் உயர்ந்த கருத்துக்களை எந்த இடத்தில் மக்கள் ஏற்கவில்லையோ அந்த இடத்தை விட்டு உடனே விலகி விடுங்கள். அங்கே உங்களுடைய கருத்துக்களை மேலும் மேலும் வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்காதீங்க, அங்கேருந்து வந்துடுங்க. நீங்கள் செல்லும் இடங்களில் தேவையின்றி சிறிதளவு ஏதும் கிடைத்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து விடுங்கள். உங்களுக்கு அவங்க ஏதாவது சன்மானமாக கொடுத்தா கூட நீங்கள் அதை ஏற்றுக்காதீங்க, வேணாது, உங்களுக்கு தேவையில்லை, விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு தான் இது 4வது பாடலில் சொல்லியிருக்கிறாங்க இயேசு பெருமான். 5வது பாடல் பாருங்கள். காரிரிருள் நான் உமக்கு கூறுவதை மக்களுக்கு பேரொழியில் கூறிவிடுங்கள். உங்கள் காதுகளில் சொல்லுவதை மேடைகளில் சொல்லிவிட்டு கண்ணியத்தை காத்து நில்லுங்கள். நான் உங்களுக்கு இருட்டு நேரத்தில் சொல்கிற இந்த ரகசியங்களை மக்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிற சமயத்தில் சத்தமாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு மெதுவாக காதுகளில் சொல்லுகின்ற இந்த மேன்மை பொருந்திய கருத்துக்களை மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண, மேடை போட்டு சத்தமாக சொல்லிட்டு வந்து சொல்லிடுங்க. உங்கள் கண்ணியத்தை காத்து நில்லுங்கன்னா கண்ணியத்தோடையும் அடக்கத்தோடையும் மக்கள்கிட்ட நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்னு அவருடைய 12 சீடர்களுக்கும் சொல்கிறாங்க. கரிய இருள் சூழ்ந்த இரவில் உங்களுக்கு நான் சொன்ன கருத்துக்களை ஒளிவீசும் பகலில் மக்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் காதுகளில் மறைவாக சொன்ன கருத்துக்களை பொது மேடையில் மக்களுக்கு கூறி கண்ணியத்துடன் அடக்கத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். ரகசியமாக சொன்னதே நீங்கள் மேடை போட்டு வெளிச்சமாக சொல்லலாம், சத்தமாக சொல்லலாம், வெளிச்சத்தில் சொல்லலாம் அப்படின்னு அவருடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்தை சீடர்களுக்கு அறிவுறுத்துறாரு. 6வது பாடல் பாருங்கள். உணர்வை ஏற்பவர்கள் எம் உணர்வை ஏற்பதனால் எம்மிடத்தில் என்றும் வருவார். அதாவது அந்த 12 சீடர்களையும் பார்த்து சொல்கிறாங்க, உங்களுடைய உணர்வுகளை, எண்ணங்களை, நெறிகளை ஏற்பவர்கள் எம்முடைய உணர்வுகளையும் ஏற்பார்கள். அப்படி எம்முடைய உணர்வை ஏற்றுக்கிட்டாங்கன்னா எம்மிடத்தில் என்றும் வருவார்.
எப்போதும் என்னை தேடிக்கிட்டு கண்டிப்பாக வருவாங்க. பின் எம்மிடத்தில் வந்தவர்கள் தந்தையையும் ஏற்பதினால் தந்தையிடம் சென்று விடுவார். அப்படி என்னுடைய உணர்வுகளை ஏற்றுக்கிட்டு என்கிட்ட வந்தவங்க தந்தையையும் ஏற்பார்கள், அப்படின்னா இறைவனையும் ஏற்பார்கள். இறைவனை ஏற்பவர்கள் தந்தையிடம் சென்று விடுவர். ஏற்பதனால், அவருடைய கருத்துக்களை ஏற்பதனால் தந்தையிடம் சென்று விடுவார். தந்தை அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா பரமபிதாவாகிய இறைவன். நீங்கள் சொல்லும் கருத்தை ஏற்பவர்கள் எம் உணர்வையும் ஏற்பவர்களாவார்கள். அவர்கள் எம் இடத்தில் என்னை நாடி கண்டிப்பாக வருவாங்க. என்னுடைய உம்முடைய உணர்வை ஏற்றுக்கிறவங்க என்னுடைய உணர்வை ஏற்றுக்கிட்டவங்களா ஆவாங்க. அப்படி எம்முடைய உணர்வுகளை ஏற்றுக்கொண்டார்கள்னா என்னை தேடி கண்டிப்பாக வருவாங்க. என்னிடத்தில் வந்தவர்கள் தந்தையையும் இறைவனையும் ஏற்பவர்கள் ஆவார். அதனால் தந்தை இருக்கும் இடத்தையும் உறுதியாக அடைவார்கள். இப்போ என்ன பண்ண சொல்கிறார் இவர், அந்த சூதர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 6வது பாடலினுடைய விளக்கம். முதல் கேள்விக்கு இந்த நூல் குறிப்பு பதில். பிரித்து எழுதுக பாருங்கள். தன்னறிவு தன் கூட்டல் அறிவு, லாபமின்றி லாபம் கூட்டலின்றி, கையடக்கம் கை கூட்டல் அடக்கம், தேவையில்லை தேவை கூட்டல் இல்லை, கருமை கூட்டல் இருள். சேர்த்து எழுதுங்கள். கருமை கூட்டல் இருள், கார் இருள், பெருமை கூட்டல் ஒளி, பேரொளி, எம் கூட்டல் இடம் எம்மிடம், ஈ கூட்டல் இடம் இவ்விடம். நிரப்புக பாருங்கள். கண்ணதாசனின் இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்தையா. கண்ணதாசன் கவியரசு என போற்றப்படுகிறார் மாணவர்களே. குருவினா பாருங்கள். இயேசு காவியம் குறிப்பு வரைக தாம் கூறிய தத்துவ கருத்துக்களை என்னென்ன வகைகளில் பயன்படும் என இயேசு கூறுகிறார். சீடர்கள் சொல்லும் கருத்தை ஏற்றுக்கொள்ளாத இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இயேசு கூறுகிறார். இந்த 3 கேள்விக்கும் பதில் பாருங்கள். முதல் கேள்விக்கு இங்கேவே இருக்குது நூல் குறிப்பு. இது 2வது கேள்விக்கு பதில். 3வது கேள்வி க்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் சொல்லும் உயர்ந்த கருத்துக்களை எந்த இடத்தில் மக்கள் ஏற்கவில்லையோ அந்த இடத்தை விட்டு உடனே விலகிவிடுங்கள். நீங்கள் செல்லும் இடங்களில் தேவையின்றி சித்தளவு ஏதும் கிழதி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துவிடுங்கள். 3 குருவினாவிற்கும் விடை சொல்லிவிட்டாச்சு. விரிவான விடை. இயேசு பிரான் சீடர்களுக்கு கூறிய கருத்துக்களை விளக்குக. ஒவ்வொரு பாடல்லையும் இயேசு பிரான் கூறிய கருத்துக்களை விளக்குங்கன்னு சொல்கிறாங்க. இது முதல், அதாவது நெடுவினாவில் முதல் பாயிண்ட்டு. இதிலிருந்து இதுவரைக்கும் முதல் பாயிண்ட்டு, 2வது பாயிண்ட்டு போட்டு, இதிலிருந்து இதில் இருக்கோங்க. அடுத்த பாயிண்ட்டு 3வது பாயிண்ட்டு, இதிலிருந்து இது வரைக்கும் 4வது பாயிண்ட்டு, இது முழுவதும் 4வது பாயிண்ட்டு. ஐந்தாவது பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே எடுக்க முடியல. இதுவும் இந்த பாயிண்ட்டு 5வது பாயிண்ட்டு தான். 6வது பாயிண்ட்டு வேணாம், 5 பாயிண்ட்டு போதும். சரிங்களா, சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏசு பிரான் சீடர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 12. ஏசு காவியத்தின் உட்பிரிவு 149 அடிகள். நன்றி. அடுத்த பாடவேளையில் சந்திக்கலாம்.